வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஷோ. ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கும் கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444569694444. அண்ட் உங்கள் ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ ஃபைப்ராய்டு யூட்ரஸ், அதாவது கருப்பை கட்டிங்கிற ப்ராப்ளம் வந்து இப்போ ரொம்பவே காமன் ஆகிடுச்சு இல்லை, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ், அதாவது கருப்பை கட்டிகள் அப்படிங்கிறது பெரும்பாலான பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா, அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த கருப்பையே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் மேற்கொள்கிறோம். ஸோ இப்போது நம்ம பாடியில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நம்மளால் நம்ம ஒரு கோர்ஸ் ஆஃப் மூலிகை ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கும்பொழுது அதை க்யூர் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு சர்ஜரி மேற்கொள்கிறது ஒரு ஃபேஷனாக கூட நம்ம சொல்லலாம். இப்போது வந்துட்டு கால் பிளாடரில் வந்து ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னா கால் பிளாடரை ரிமூவ் பண்ணுறது, இல்லைன்னா கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னா கர்ப்பப்பையே ரிமூவ் பண்ணுறது. இப்போ டான்சிலில் வந்து பிரச்சனை இருக்குது, இன்ஃபெக்ஷனால் அது ரொம்ப ஸ்வெல்லிங்காக இருக்குது அப்படின்னா இந்த டான்சில் வந்து ரிமூவ் பண்ணுறது, அதே மாதிரி நேசல் பாலிப் ரிமூவ் பண்ணுறது. இந்த மாதிரி உடலில் வந்துட்டு எந்த ஒரு உறுப்பில் வந்து பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை அறுவை சிகிச்சை மேற்கொள்கிறது ஒரு ஃபேஷனாக ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்புமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து வகிக்குது. இப்போ ஒரு ஆர்கன்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தபடியான பிரச்சனைகள் மேற்கொள்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த வகையில் இப்போ கர்ப்பப்பையில் கட்டிகள் அப்படின்னு சொன்னாலே உடனே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியது சர்ஜரி மட்டும்தான். இப்போ பெண்களுக்கு நம்ம மாதா மாதம் வந்து மாதவிடாய் ஏற்படுறது இயல்பான ஒரு விஷயம். ஸோ அந்த ரெகுலரான ஒரு சைக்கிள்ஸை வந்துட்டு நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொண்டு ரிமூவ் பண்ணுறதுனால உடலில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த ஹிஸ்டெக்டமி பண்ணவங்களுக்கு தான் தெரியும், அதாவது கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கடுத்து வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்லேயே அவங்களுக்கு உடலில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரத்துக்கு ஆரம்பிக்கும். இப்போ பேசிக்காக வந்துட்டு இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கு முக்கிய காரணம் என்ன, அதுக்கு என்ன வகையில் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போது எப்படி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே வந்துட்டு யூரின் வழியாக, மோஷன் வழியாக, வேர்வை வழியாக வெளியேறுதோ, அதே மாதிரி மாதா மாதம் கர்ப்பப்பையும் வந்துட்டு மென்சஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். இப்போ இந்த மந்த் வந்து நமக்கு பீரியட்ஸ் வரலை, அடுத்த மாதம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து 6 மாதம் ட்ரீட்மெண்ட்ஸ் வரல, பீரியட்ஸ் வரல, இல்லை 1 இயர் 2 இயர்ஸ் கூட நார்மலாக மென்சஸ் வராமல் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஃபாஸ்டான லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. 1 மந்த் பீரியட்ஸ் வந்து போஸ்ட்பாண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே இம்மிடியட்டாக ஒரு ஹார்மோன் டெஸ்ட்டும் ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளும் மாதா மாதம் வெளியேறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யூட்ரஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப திக்னஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒரு 3 மந்த்ஸ் பீரியட்ஸ் வரல அப்படின்னு சொன்னால் அந்த திக்னஸ்னால என்னாகும் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு அதிகப்படியான மாதவிலக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் அனிமிக் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்டாக இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பரம்பரையாக வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து பாட்டி அம்மா அதுக்கடுத்து ஜென்ரேஷன்ஸ்க்கு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஜெனட்டிக் வைஸாக வரத்துக்கு 80% வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஒபிசிட்டியாக இருக்கிறோம். இப்போ நார்மலான வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே வந்துட்டு வெயிட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஒபிசிட்டி வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ். மோஸ்ட்டாக வந்து ஹார்மோன் பிரச்சனைனால தான் நமக்கு வந்து பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ பெண்களுக்குன்னு குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தைராய்டு பிரச்சனை. இப்போ தைராய்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்க்ரீஸ்ட் பாடி வெயிட்னால நமக்கு யூட்ரஸில் வந்துட்டு இந்த கட்டிகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இன்க்ரீஸ்ட் பாடி வெயிட்னால என்னாகும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸில் வந்து சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நமக்கு ரெகுலராக இருந்தது அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கும். இப்போ ஒன்ஸ் வந்து தைராய்டு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வர ஆரம்பிக்குது. இப்போது நமக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு மாத்திரைகள் போட்டு பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கிறோம்.
இப்போ ஒரு 28 days வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 days வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி மாதா மாதம் வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனாலையும் இந்த யூட்ரஸில் வந்துட்டு இந்த கட்டிகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்பவுமே இயற்கையான ஒரு செயல்திறனை வந்து நம்ம செயற்கையான மாத்திரைகள் போட்டு நம்ம ஒரு சில சேஞ்சஸ் வர வைக்கிறதுனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 months வரைக்கும் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்தாலே அதுக்கு அடுத்த மாதம் கண்டிப்பாக யூட்ரஸில் வந்துட்டு கட்டிகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி. இப்போ குழந்தை இன்மை அப்படிங்கிறதும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கும் வந்து மாத்திரைகள் எடுப்பாங்க. இப்போ வந்து கரு முட்டைகள் வளர்ச்சி சரியாக இல்லை, அது கரெக்டான டேட்டுக்கு வந்து ரப்சர் ஆகலை, இல்லை ஒரு சிலருக்கு வந்து அந்த முட்டையோட ஃபார்மேஷனே வந்து இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷனும் ஹார்மோன் டேப்லெட்ஸ் இது எல்லாமே எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது மாதிரி ஹார்மோன் மாத்திரைகளும் இன்ஜெக்ஷனும் எடுக்கிறதுனால கண்டிப்பாக உடலில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த கரு முட்டைகளும் வந்து கரெக்டான க்ரோத்தில் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய செயல்திறன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிடும், இயற்கையான ஒரு செயல்பாடுகள் வந்துட்டு இல்லாமல் போயிடும். எப்படி வந்து நம்ம டெய்லி வந்து தூக்க மாத்திரைகள் எடுக்கும்போது தான் தூக்கம் வரும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் தூக்கமே வராதோ, அதே மாதிரி மாதா மாதம் பீரியட்ஸ் வரத்துக்கு நம்ம மாத்திரைகள் போட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இயற்கையான முறையில் பீரியட்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள்னால கர்ப்பப்பையில் கட்டிகள் ஏற்படுது. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த கட்டிகள் வந்துருச்சு, இதை நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து நமக்கு அடி வயிற்றில் வந்து ஒரு வலி ஏற்படும், அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். குறிப்பாக வந்து பீரியட்ஸ் ஆகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து மென்சஸோட ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ளீடிங் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாட்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேசிக் சிம்டம்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூரின் போகும்போது அவங்களுக்கு பெயின்ஃபுல்லான வந்து யூரின் பாஸ் பண்ணுவாங்க, அது கூட யூரின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ட்ரெயின் ஆகாது. ஸோ இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு முறை வந்து யூரின் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா வித்தின் ஹாஃப் அன் ஹவரில் மறுபடியும் யூரின் போகிற மாதிரி சென்சேஷன் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ கர்ப்பப்பைக்கு முன்னாடி வந்து யூரினரி பேக் இருக்குது, கர்ப்பப்பைக்கு பின்னாடி மோஷன் போகிற பேசேஜ் இருக்குது. ஸோ இப்போது இந்த கட்டிகள் வந்து யூரின் பேசேஜுக்கு முன்னாடி அழுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் யூரின் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அதே கட்டிகள் மோஷன் போகிற பேசேஜில் வந்து பின்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்க ஆரம்பிக்கும், அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் நம்ம எந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக கர்ப்பப்பையில் கட்டி அப்படின்னாலே நிறைய பேர் கேன்சர் கட்டியாக இருக்குமோ அப்படிங்கிற பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். மோஸ்ட்டாக ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னா அது 100% வந்து கேன்சர் கட்டி கிடையாது, அது வந்து ஒரு மசில்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு நார் திசு கட்டி தான். ஸோ அதனால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நமக்கு பீரியட்ஸ் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஏஜ்லேருந்து மெனோபாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டேஜஸ் வரைக்கும் இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் வந்து நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மோஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட மாதவிடாய் ஏற்படும் பொழுதே இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் நம்ம ஒரு கோர்ஸ் ஆஃப் மூலிகை ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்பொழுது அதை நார்மலாக கரைச்சி மென்சஸ் வழியாகவே கொண்டு வர முடியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னால் பீரியட்ஸ் வந்து அதிகமாக போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு எக்ஸஸ் ப்ளீடிங் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறமா கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் வந்துட்டு கரையிறதுக்கு மருந்துகள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 8 months ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். நிறைய பெண்மணிகளுக்கு 3 months கோர்ஸ்லேயே வந்துட்டு அவங்களுக்கு நார்மல் யூட்ரஸ் வந்துடும். ஸோ இப்போது அபோவ் வந்து ஒரு 45 years இல்லை 40 to 45 years யூட்ரஸில் கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா எப்படி வந்துட்டு நமக்கு மென்சஸ் ஆகிற ஸ்டேஜில் வந்து வர ஆரம்பிக்கும், அப்போது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் போது இந்த கட்டிகளும் வந்துட்டு நார்மலாக ஷ்ரிங்கன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு எந்த இடத்துல இருக்குது, எந்த சைஸில் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் என்ன மாதிரி இருக்குன்றதை ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது யூட்ரஸில் வந்து கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரிப்பீட் அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
இப்போது யூட்ரஸில் கட்டி இருந்தாலே கன்சீவ் ஆக முடியாதா, இல்லைனா குழந்தை வந்து தங்காதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ கட்டிகள் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு மிஸ்டபஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ குழந்தை எந்த இடத்துல தங்குதோ அதுக்கு பக்கத்தில் கட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் குழந்தை வளரும் பொழுது இந்த கட்டியில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு கட்டியோட குழந்தை பெற்றவர்களும் இருக்காங்க. இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் பற்றி பயப்படுங்கிற அவசியம் கிடையாது, அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியமும் கிடையாது. மூலிகை மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மாதவிடாயிலே கரைச்சி வெளியில் கொண்டு வந்துட முடியும். ஒன்ஸ் கர்ப்பப்பை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதோட உடலில் இருக்கக்கூடிய வந்துட்டு கால்சியம் மெட்டபாலிசம் நடக்காது, போன்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து தேய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபேட் மெட்டபாலிசம் கொழுப்பும் வந்து சரியாக அவங்களுக்கு செரிமானம் ஆகாது, அது எல்லாமே வந்து மசில்ஸில் வந்து டெபாசிட் ஆகிறதுனால கொலஸ்ட்ரால் வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் கொலஸ்ட்ரால் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்து வந்து ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பெண்மணிகள் வந்துட்டு மாதவிடாய் வந்து ஏற்படுறதுலேருந்து மாதவிடாய் நிற்கிற தருவாய் வரைக்கும் மாதா மாதம் மாதவிலக்கு ஏற்படுதா அப்படிங்கிறத ஒரு முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த உறுப்பையே வந்து ரிமூவ் பண்ணாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாகவே குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வரணும். அதே மாதிரி நம்மளோட மூலிகை மருந்துகளில் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஸோ அது ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எந்த ஒரு உறுப்பையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது, அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இப்போ ஒருவேளை வந்து கேன்சராக இருக்குது, கேன்சர் கட்டி சர்விக்ஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து கேன்சர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளலாம். ஸோ இப்போ நார்மலான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த உறுப்பையே ரிமூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, கண்டிப்பாக நம்மளோட மூலிகை மருந்துகளை குணப்படுத்த முடியும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஒரு 8 to 6 months ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதுமானது, யூட்ரஸ் வந்து நார்மல் ஸ்டடிக்கு வந்துடும். ஸோ ஒரு 3 months ஒன்ஸ் அவங்க ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கும்போது அந்த கர்ப்பப்பையோட கட்டிகள் நல்லாவே கரைய ஆரம்பிக்கும். ஸோ ரிசல்ட்டும் வந்து நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போது வந்துட்டு நம்மளோட மருத்துவமனையில் நீண்ட காலம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, 8 months ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலே போதுமானது. தேங்க்யூ டாக்டர். காலர் லைனில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர்? உமா மேடம். எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? திருச்சிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, யாருக்காக தெரிஞ்சுக்க போகிறீங்க? மேடம். ஓகேம்மா, அவரோட வயசு? 52. ஓகேம்மா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, கேட்கலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், எங்க அப்பாவுக்கு ஒரு 5 years சுகர் இருக்கு. சரிங்கம்மா. அவருக்கு வந்து சுகர் பிரச்சனையா மூட்டு வலி வலி இருக்கு. மூட்டுல வலி, மூட்டுல இருந்து அடி பாதம் வரைக்கும் வலி அதிகமா இருக்கு. ஓகேம்மா. பாதத்துக்கு கீழே வந்து பிளாக் ஆயிட்டு அரிப்பு அதிகமா இருக்கு மேடம், பாத எரிச்சல் அதிகமா இருக்கு. ஓகேம்மா. ஸ்கின்ல வந்துட்டு அங்கங்க பேட்ச் பேட்சா இருக்குங்களா? ஆமா மேடம், பாதத்துல இருக்காது மாதிரி. ஓகேம்மா, டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்களா? கன்சல்ட் பண்ண மேடம், அது ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு, சுகரால இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. அதிகமா இருக்கு சுகர், அதனால தான் உங்களுக்கு மாதிரி இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேம்மா, அந்த பேட்சஸ் ஒரு இடத்துல மட்டும் இருக்கா இல்ல நிறைய இடத்துல இருக்குங்களா? கால் பாதம் ஃபுல்லாவே இருக்கு மேடம். ஃபுல்லாவே இருக்கு. சரிம்மா. சோ அப்ப வந்து இது வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மென்ட் எடுக்கணும். இது வந்து ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. சோ கரப்பான் அப்படி நம்ம சொல்லுவோம், எக்ஸிமா அப்படினு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சர்க்கரை நோயினால இந்த பிரச்சனைகள் அதிகமாகும். இப்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட நீங்கள் சுகரோட லெவல் வந்து நார்மலுக்கு மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்கின் ப்ராப்ளமும் ஈஸியாக வந்து கியூர் ஆகும். ஸோ சைட் பை சைட் நீங்கள் 2 treatments எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ சுகர் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், நம்ம உணவு வந்து நல்லா மென்று விழுங்குறது மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரூல்ஸாக எடுத்துக்கணும். நம்ம உணவை வந்துட்டு அப்படியே விழுங்குறோம், உமிழ்நீரோட கலக்காமல் அப்படியே விழுங்குறதுனால சர்க்கரோடைய அளவு வந்து நமக்கு மெயின்டைன் ஆகாது. நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தால் கூட அது வந்து உங்களுக்கு சுகர் லெவல் பார்க்கும்போது ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள். இப்போது இந்த ஸ்கின்னுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈரத்தன்மை வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளமுக்கு சுத்தமாக வந்து அகெயின்ஸ்டான ஒரு விஷயம். ஸோ நல்லா குளித்ததுக்கு அப்புறமா சரி, இல்லை வேர்வை வந்தாலும் சரி, நல்லா வந்துட்டு துணியை வச்சு நல்லா ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் வந்து ட்ரை ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். மெயினாக வந்துட்டு உங்களுக்கு கரிஞ்சீரகம் வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ கரிஞ்சீரகம் வந்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி பாதம் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறது முற்றிலும் தவிர்க்கணும், குளியல் பொடி வச்சு யூஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி சர்க்கரை அளவு நல்லா கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னா ஆவாரம்பூ கஷாயம் எடுத்துக்கலாம். ஆவாரம்பூ கஷாயம் நீங்கள் நார்மலாக இப்போ சுகர் வந்தாலும் சரி ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் டெய்லி வந்து ஒரு 30 ml காலையிலையும் நைட்டும் ரெண்டு வாளை எடுத்துக்கோங்க. இது கூட திருச்சியில் நம்ம மருத்துவமனை இருக்குது, நேரில் போய் பார்க்கலாம். அடுத்த காலரும் லைனில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் கவிதா மேம், வேலச்சேரியிலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்கள் வயசுமா? 40 வயசு மேம். யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம். ஓகேம்மா, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, பேசலாம். ஓகே மேம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். எனக்கு தைராய்டு வந்து பாஸ்ட் 6 இயர்ஸ் இருந்துச்சு மேம். ஓகேம்மா. அதுக்கப்புறமா வந்து இப்போ லாஸ்ட் மந்த் வந்து நான் செக் பண்ணும்பொழுது எனக்கு தைராய்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். அதாவது ஆயுர்வேதிக்ல எடுத்துட்டு இருந்தேன், இன்காப்ல எடுத்துட்டு இருந்தேன். ஓகேம்மா. எனக்கு வந்து தைராய்டு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து தைராய்டு வந்து லோகா ஆகுது, அதாவது ஹைப்போ தைராய்டுல இருந்து ஹைப்பர் தைராய்டுக்கு வர சான்சஸ் இருக்கு. சரி, அதனால நீங்க வந்து பார்த்து சாப்பிடுங்க, ஃபுட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கம்மா. இப்போ வந்து ஆனா வெயிட் வந்து 80 கிலோ இருக்கு மேம். வெயிட் வந்து ரெடியூஸே ஆக மாட்டேங்குது. சரி, நான் என்ன பண்றதுன்னு தெரியல மேம். அதனால எனக்கு வந்து லெக் பெயின் வருது, வெயிட் இருக்கிறதுனால பாதம் ரொம்ப வலிக்குது. சரிங்கம்மா. தூங்கி எழுந்துக்க முடியல, கால் கீழே வைக்க முடியல, உட்கார்ந்தா எழுந்திக்க முடியல, அந்த மாதிரி பெயின் இருக்கு மேம். சரிம்மா. மோஷன் ப்ராப்ளம் இருக்கா? சரிம்மா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு தைராய்டு வந்து குணப்படுத்த முடியாது, இல்லை தைராய்டுக்கு வந்து வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் தான். ஸோ இப்போ நீங்கள் மூலிகை மருந்துகள் நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட ஹார்மோனை வந்து கரெக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 months மட்டும் நீங்கள் தைராய்டு லெவல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து நீங்க சமையல யூஸ் பண்றது வந்து அயோடைஸ்டு சால்ட் வேண்டாம், கல்லுப்பும் இந்துப்பும் யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம், கரெக்ட் டைம்க்கு சாப்பிடணும். இப்போ இது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்ன்றதுனால நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பா ஹார்மோன்ஸ் வந்து நார்மலா இருக்க ஆரம்பிக்கும். குறிப்பா வந்து இரவு சாப்பாடு 7:30 சாப்பிடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து தூங்குற டைம் அதை விட ரொம்ப முக்கியம். ஒரு 9:30-10 o'clock நம்ம அவசியம் தூங்கியே ஆகணும். அப்போதான் வந்துட்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்போ லேட்டாக தூங்குறீங்க, இல்லை லேட்டாக சாப்பிட்றீங்க, இப்போ இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நமக்கு அடுத்து ஹார்மோன் பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதனால தான் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், கரெக்ட் டைமுக்கு தூங்கணும் அப்படிங்கிறது ஜென்ரலான ஒரு கான்செப்டாக சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து இப்போ தைராய்டு வந்துட்டு நம்ம ரெகுலர் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். மெடிசன்ஸ் வந்து உடனே ஸ்டாப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் ஒரு இன்னும் ஒரு 3 months நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ வந்துட்டு இது மூலிகை மருந்துகள் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா டோஸ் எடுக்கிறதுனால அதனால் நமக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படாது, வராமல் ப்ரிவெண்ட் தான் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து நமக்கு நெக் எக்ஸசைஸ் அப்படின்றது ஒரு கழுத்து பகுதியில் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறது முக்கியமான விஷயம். இப்போ வந்துட்டு எப்படி எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா பக்கமும் மேலே கீழே வலது இடது பக்கம் அதுக்கப்புறம் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் இந்த மாதிரி கழுத்தை வந்து நல்லா சுற்றும் பொழுது என்ன ஆகும்னா நமக்கு தைராய்டு கிளாண்ட் வந்து கழுத்து பகுதியில் தான் இருக்குது. ஸோ அப்போது அது வந்து ஸ்ட்ரிமுலேட் ஆகி ஹார்மோன்ஸ் நார்மலாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி கூட பண்ணலாம். டெய்லி நம்ம குரட்டை விடுவோம்ல, அதே மாதிரி ஒரு சவுண்டு வந்துட்டு நமக்கு தொண்டை பகுதியில் ஏற்படுற மாதிரி ஒரு 20 நிமிஷம் வந்து சவுண்டு கொடுக்கணும். அப்பயும் வந்து உங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலராக பேலன்ஸ் பண்ணும். அதே மாதிரி ஒரு 1/2 hour வந்து யோகா பயிற்சி பண்ணுங்க. பிராணாயாமம், யோகா பயிற்சி இதெல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு அப்படியே உங்களுக்கு இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இது மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தைராய்டு இம்பேலன்ஸ் இருந்ததுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆனது தான், அது ஈஸியாக வந்து குறைச்சிக்கலாம். ஸோ ஒரு 1/2 hour வந்து வாக்கிங் மாதிரி போங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. ஸோ பூண்டுங்கிறது சமையலில் நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தவிர்த்து நம்ம ஒரு 5 to 10 pallu 1-2 நசுக்கி தண்ணியில் நல்லா வேக வச்சு குறிப்பாக வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம உடலில் நம்ம எடுக்கிற உணவில் வந்து கொழுப்பு சத்து வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி எடுங்க, அதுவே போதுமான ஒரு விஷயம். ஸோ ஃபேட் கண்டென்ட் நிறைய உள்ள உணவு நம்ம எடுத்தோம் அப்படின்னா வெயிட் வந்து குறையவே செய்யாது.
அதே மாதிரி பகல் தூக்கம் முற்றிலும் தவிர்க்கணும். நிறைய பேர் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ஆனால் பகலில் வந்து ஒரு 1 hour 2 hour தூங்குவாங்க. தூங்கும் போது கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்மோன் பிரச்சனைகள் திரும்பவும் வர ஆரம்பிக்கும். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். குறிப்பாக வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலரேட் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் கிடைக்கும். தேங்க் யூ டாக்டர். அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் பேருமா? உங்கள் எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? வேலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயசுமா? 25 மேடம். ஓகேம்மா, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு தைராய்டு இருக்கு. ஓகேம்மா. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு மேடம் எனக்கு. சரிங்க. ஒரு வருஷமாவே இருக்கு. சரிங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஓகே. இப்போ பேபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் சொன்னாங்க தைராய்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கம்மா. அதுக்காக டேப்லெட்டும் 1 year எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. சரிங்கம்மா. வலியும் இருக்கு மேடம் தொண்டையில. தொண்டையில வலி இருக்கு. கழுத்து பகுதியில இல்ல வலி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து பாக்குறது ரொம்ப அவசியம். கோய்டர் ஏதாவது இருக்கா இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது குரோத் இருக்கா அப்படிங்கறத பாக்கணும். இப்போ மோஸ்டா வந்து தைராய்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கழுத்து பகுதியில வலி எதுவும் இருக்காது. ஸோ இப்போ வீக்கமாக இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு நீங்கள் தைராய்டு லெவல் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் குழந்தை தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தைராய்டு அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இம்பேலன்ஸ் ஆகும்பொழுது கண்டிப்பாக கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகும். அதே மாதிரி ரெகுலர் பீரியட்ஸும் வந்து நமக்கு வந்து இருக்காது. அந்த ஓவலேஷன் பீரியட் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம் ஏற்படும். ஸோ அதனால் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போது நீங்கள் உணவில் வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா குறிப்பாக உப்பு சுவை தான் நம்ம கவனிக்கணும். நம்ம லாஸ்ட் காலருக்கு சொன்ன மாதிரி கல்லுப்பும் இந்துப்பும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சீதாப்பழத்தோட இலை கிடைக்கும், அதே மாதிரி நுணா இலை, கொய்யா இலை, இந்த 3 இலையும் ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு 5 to 8 இலைகள் எடுத்துக்கலாம். நல்லா கஷாயம் மாதிரி போட்டு காலையில் 30 ml, நைட்டு 30 ml சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பீரியட்ஸும் இதுலேயே ரெகுலர் ஆகும், அதே மாதிரி தைராய்டு கிளான்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக செக்ரீட் ஆகும். குறிப்பாக வந்து TSH வந்து நிறைய பேருக்கு வந்து கண்ட்ரோல்க்கே வராது. ஸோ இந்த சீதாப்பழம் கஷாயம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நார்மல் லெவலுக்கு வரும், இதை மெயின்டைன் பண்ணுங்கள். வேலூரில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு முறை நேரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக தைராய்டு வந்து நம்மளால் குணப்படுத்த முடியும். ஒரு 3 to 6 months, 3 to 8 months வரைக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் மாதம் மாதம் கூட தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களோட ரேஞ்சஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ வேலூரில் நம்ம மருத்துவமனைக்கு போய் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். அடுத்த காலரும் லைனில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் தேவி மேடம். எங்கேருந்துமா கால் பண்ணுறீங்க? நாமக்கல் மேடம். ஓகேம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம நிறைய டிசீஸ்க்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 3 to 6 months நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களோட கேசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 year நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் ஸ்பாட் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்துட்டு ஸ்டெம் செல்ஸ் தான் வந்துட்டு
இந்த மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற செல்ஸை வந்து ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டெம் செல்ஸில் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நடக்காத அந்த செல்கள் எல்லாமே செயலிழந்து போகிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ நம்ம செல் லெவலில் போய் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக 1 இயர் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இது கூட வந்து நம்ம லிவரை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக பேஸ்ட்டும் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஹோம் டிப்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். நாங்கள் கொடுக்குற ஆயின்மெண்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் வந்து ஒரு 1/2 hour நிற்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு குளியல் பொடியும் கொடுப்போம். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இந்த சேஞ்சஸ் வந்து நீங்களே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட மருத்துவமனைக்கு இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்த காலரும் லைனில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், ஹலோ. ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேரு? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம், சுரேஷ் பேசுறேன். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் கேட்கணும் மேடம். ஓகே, உங்க வயசு? 36 மேடம். ஓகே, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. ஓகேங்க சார். சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சோப் யூஸ் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய மெடிக்கேட்டட் சோப்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா லோஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து இன்னும் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட சித்தர்களின் கோட்பாட்டின்படி நமக்கு மூலிகை மருந்துகள் கொண்டு தான் நம்ம குளியல் எடுக்கும்போது தான் ஸ்கின் வந்து நமக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கியூர் ஆகும், மறுபடியும் நார்மல் ஸ்கின் டோனுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போது இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து பிளட்டில் வந்து டாக்ஸின் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டாக்ஸின்ஸ் வந்து நல்லா குறைச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு 100% கியூர் கிடைக்கும். நீங்கள் இப்போதைக்கு அருகம்புல் கஷாயம் மட்டும் எடுத்துக்கோங்க. அருகம்புல் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது 1-2 நசுக்கி நல்லா கஷாயம் மாதிரி அதை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு காலையில் 15 ml, ஆஃப்டர்நூன் 15 ml, நைட் 15 ml, இது மாதிரி தொடர்ந்து 1 week ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 வேளையாக மாற்றிக்கலாம். ஸோ இது 1 month வந்து இந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், பிளட் வந்து நல்லா ப்யூரிஃபை ஆகும். அதுக்கப்புறம் வாரத்தில் 1 நாள் வந்து வெற்றிலை, 1 வெத்தலை, 4 மிளகு வச்சு நல்லா உமிழ்நீரோட கலந்து அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் நீங்கள் உள்ளே எடுக்கணும். ஸோ இது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ இது கூட மதுரையில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 months நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். இப்போது நம்மளோட சிம்டம்ஸ் எல்லாமே வித்தின் 2 months உங்களுக்கு கியூர் கிடைக்கும். இப்போ இந்த இச்சிங் எல்லாமே நல்லா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். வெயிலில் போனால் இந்த ப்ராப்ளம் வந்து அக்ரவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் கிடைக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நன்றி டாக்டர். அடுத்த காலரும் லைனில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்கள் பேர்? மணி ஏழு பேசுகிறோம். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நிறைய தக்கா போட்டுக்கு வந்து தொடர்ந்து ரிகரண்டா டான்சில் இப்போ வந்துட்டே இருக்குங்க. ஓகேங்க சார, கால் பிடிப்புங்களா? இல்லைங்க, டான்சிலைட்டிஸ். தொண்டையில டான்சிலைட்டிஸ். ஓகே ஓகே, சொல்லுங்க சார். அது ரிகரண்டா வந்துட்டே இருக்கு, அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டே இருக்கோம் 3-4 years. ஓகேங்க சார. அது வந்து ஆபரேஷன் பண்ணாம திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, பாப்பாவோட வயசு என்ன? 9 years. ஓகே. ஸோ இப்போ மெயினாக வந்துட்டு நிறைய சாக்லேட்ஸு கூல் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்களா? இல்லைங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம், சுத்தமாக கிடையாது. 3-4 years அது மாதிரி முன்னாடி கூட கொடுக்குறதில்ல. ஓகே. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி விஷயத்தினால தான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பிரச்சனை வரும், குறிப்பாக குழந்தைங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து கிருமினால நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ கொடுக்குற வாட்ரு வந்து நல்லா ஹீட் பண்ணி பாயில் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸு, இப்போ மோஸ்ட்டாக சமையல் கூட ஃப்ரிட்ஜ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து அப்படியே வந்துட்டு யூஸ் பண்ணுறதும் தவறான ஒரு விஷயம். இந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப அதிகப்படுத்தி விடும். இப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து இதை கியூர் பண்ணிக்கலாம், அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ டெய்லி காலையிலையும் நைட்டும் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா
சுடுதண்ணியில் கல் உப்பு மஞ்சத்தூள் இது போட்டு கார்கல் பண்ண சொல்லுங்கள். அதாவது வாய் கொப்பளிக்கணும். அந்த தண்ணி வந்து நமக்கு இந்த டான்சில் பகுதியில் வந்து படுற மாதிரி நல்லா வாய் கொப்பளிக்கணும். ஸோ இது டெய்லி வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே நல்லா வந்து க்யூர் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பூண்டு வந்து ஒரு 5-8 பல் எடுத்துக்கோங்க. 1-2 நசுக்கி ஒரு துணியில் நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னா சாறு வரும். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து பூண்டு சாறு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 4 இல்லைன்னா 6 ஸ்பூன் வந்து தேன், சுத்தமான தேன், இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த பூண்டு தேன் வந்து கொடுங்க. இந்த டான்சிலோட சதை வந்து நல்லாவே குறையிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் திப்பிலி அப்படிங்கிற மூலிகை இருக்கும். ஸோ நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு 3 கிராம்ஸ் மட்டும் தேனில் குழப்பி காலையிலையும் நைட்டும் 2 வேளை கொடுத்துக்கிட்டே வரலாம். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து அடிக்கடி வந்து உணவில் வந்து இஞ்சி இல்லைன்னா சுக்கு, மிளகு, சீரகம், தனியா, ஓமம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஃபாலோ பண்ணணும். இப்போ குறிப்பாக வந்துட்டு குழந்தை பருவத்தில் வந்து சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு டீனேஜ் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நார்மலான ஒரு ஸ்டேட்டஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ குழந்தை பிறந்ததுலேருந்து நமக்கு வந்து ஒரு 12-13 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு சளி பிடிக்கிற காலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜஸ் வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி உணவுகள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது கூட வேலூரில் நம்மளோட மருத்துவமனை இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாமலே இதை நம்ம குணப்படுத்த முடியும். நிறைய பேருக்கு வந்து குணப்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் மருந்துகள் எடுத்து ஒரே வாரத்திலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது கூட வந்து குழந்தைக்கு மூக்கில் வந்து ஒரு சொட்டு மருந்து விடுவாங்க. ஸோ அது விடும்பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக க்யூர் கிடைக்கும். ஸோ கம்பல்சரி நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை இல்லாமலே இதை குணப்படுத்திக்கலாம். டான்சில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அறுவை சிகிச்சை நிரந்தர தீர்வு கிடையாது. டான்சிலைட்டிஸ் எதனால் வருது அப்படின்னா மோஸ்ட்டாக கிருமினால் தான் நமக்கு வருது. ஸோ அந்த கிருமியை வந்து நம்ம ஃபுல்லாக க்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இது நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்டோட வேலூரில் நம்மளை மருத்துவமனை போய் பாருங்கள். அறுவை சிகிச்சை இல்லாமலே குழந்தைய ஆரோக்கியமாக கொண்டு வரலாம். தேங்க்யூ டாக்டர். அடுத்த காலரும் லைனில் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். உங்கள் பேருமா? காயத்ரி. எங்கே இருந்துமா கால் பண்ணுறீங்க? மாமிச்சேரி பக்கத்தில் காலாப்பட்டு. ஓகேம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் சிஸ்டர்க்காக. ஓகே, அவங்க வயசு? வரும்போதும் சரிம்மா, கவுமாரி கட்டி கட்டியா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேம்மா, கட்டினா என்ன கட்டின்னு சொன்னாங்களா? தெரியல. சரிம்மா, சரி கவலைப்படாதீங்க. தலைவலி வருது, தலைவலியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டைம் வந்து உடம்புலாம் வேர்த்து போகுது உங்களுக்கு. ஓகேம்மா, வாமிட் வருது. சரி, கவலைப்படாதீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க ஸ்கேன் ரிப்போர்ட்டு இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் என்ன வச்சுருந்தாலும் சரி எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள். இப்போ ஒரு வேளை வந்துட்டு நார்த் இஸ்யூ கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளோட மருத்து மூலிகை மருந்துகள் கொண்டே நமக்கு மாதவிடையிலே கரைச்சி வெளியே கொண்டு வந்துடலாம். இது வந்து தலைவலி, இந்த அடிக்கடி வேர்வை வர்றது, இந்த பிரச்சனைகள் எல்லாமே ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரத்த சோகை ஏற்பட்டிருக்கும், அனிமிக்காக இருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு தலைவலி இருக்கும். அதே மாதிரி பிளட் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே ஜென்ரலாக பாடி ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இது இப்போ வந்து இந்த பிரச்சனையை வந்து இமீடியட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அடுத்தவங்க குழந்தை பெறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள். பயப்படாதீங்க, கண்டிப்பாக நம்மக்கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் மருந்துகள் இருக்குது. ஓகே டாக்டர், தேங்க்யூ. அடுத்த காலரும் லைனில் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பேரு? கரூர் மாவட்டத்துல இருந்து ஃபோன் பண்றேன். உங்க பேருமா? கவிதா. கவிதா, ஓகே. யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. உங்க வயசுமா? 20 மேடம்.
ஓகேமா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. ப்ரீடிங்ஸ் ஒழுங்காக ஆக மாட்டேங்குது மேடம், அதுக்காக கேட்கலாம். ஓகே, ஸோ எத்தனை மாசத்துக்கு ஒரு முறை வருது? இல்லைங்க மேடம், டேப்லெட் போட்டால் தாங்க மேடம் ஆகுது, இல்லைனா ஆக மாட்டேங்குது மேடம். ஓகேம்மா, ஸ்கேன் பண்ணீங்களா? பண்ணுங்க மேடம், தைராய்டு டெஸ்ட் பண்ணுங்க மேடம், அது நார்மலாக இருந்தாங்க மேடம் சொல்கிறாங்க. ஓகேம்மா, ஸ்கேன் பண்ணீங்களா, யூட்ரஸ்க்கு ஸ்கேன் பண்ணீங்களா? ஆ பண்ணுங்க மேடம், நல்லா தான் இருக்குதுங்கிறாங்க மேடம், ஆனால் டேப்லெட் போட்டாதாங்க மேடம் ஆகுது. ஓகேம்மா, ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், நீர் கட்டிகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு முறை ரீசெண்டாக ஒரு ஸ்கேன் டெஸ்ட் எடுத்து பாருங்கம்மா. இப்போ மாத்திரைகள் போட்டு பீரியட்ஸ் வரவழைக்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம், அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாத்திரைகள் போட்டு மாதம் மாதம் பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா நமக்கு ஹாப்பியாக இருக்கிறமா நினைப்போம், பட் அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ்னால யூட்ரஸில் நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். இயற்கையான வரக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம மாத்திரைகள் போட்டு செயற்கையாக வரவழைச்சிட்டு இருக்கிறது நிரந்தர தீர்வு கொடுக்காது, இதனால நிறைய பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டுக்கும் இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே ஒரு முக்கிய காரணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்க்கரைக்குரிய மாத்திரைகள் தான் எடுத்துகிட்ருப்பீங்க. அதாவது நீங்கள் டேப்லெட்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று ஹார்மோன் டேப்லெட்டாக இருக்கும், அப்படிலாம் சர்க்கரை நோயாளிக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகளாக இருக்கும். ஸோ சுகர் டேப்லெட் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடலில் வந்து இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகாது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் சர்க்கரை நோயாளியாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மூலிகை மருந்துகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையான முறைகளில் நமக்கு பீரியட்ஸ் வர வச்சுக்கலாம். அதே மாதிரி நீர்க்கட்டிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் மாதவிடாலே கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த டேப்லெட் போடுறது நீங்கள் இன்றைக்கே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். இப்போ ஹோம் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடற்சிக்காய் யூஸ் பண்ணலாம். கடற்சிக்காய் அப்படிங்கிற மூலிகை நம்ம உடலில் வந்துட்டு எந்த இடத்துல கட்டிகள் இருந்தாலும் சரி, அது வந்து நார்த்திசு கட்டியாக இருந்தாலும் சரி, நீர் கட்டிகள் இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண சூடு கட்டியாக இருந்தாலும் சரி, இந்த கடற்சிக்காய் மூலிகை வந்து எக்ஸலண்டான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மூலிகை எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கேன்சர் வர்றது கூட நம்ம ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணம் இந்த மூலிகையில் இருக்குது. ஸோ ஒரு கடற்சிக்காய் 4 மிளகு எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு தேனில் வந்து 5 கிராம் மட்டும் காலையில் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் கூட ரெகுலர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும். இமீடியட்டாக நீங்கள் மெடிசன் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மூலிகை மருந்துகள் கண்டினியூ பண்ணிங்கன்னா வித்தின் 15 டேஸ்லேயே உங்களுக்கு நார்மலான பீரியட்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, உங்க பேரு? மேடம் என் பேர் பிரியா. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? திருவண்ணாமலையில இருந்து ஃபோன் பண்றேன் மேடம். ஓகேமா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசுமா? 28 ஆகுது மேடம். ஓகேமா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. அதுக்கப்புறம் அது அபாஷன் ஆனதுலேருந்து சரியா பீரியட் வரவே மாட்டேங்குது மேடம். ஓகே, எப்போ அபாஷன் ஆச்சுமா? போன வருஷம் மேடம், ஏப்ரல் மாதம் ஆச்சு. ஆனது ஒரு 2 மாதம் கரெக்டாக ஆனேன். சரி, அப்புறம் அதுலேருந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துச்சு. ஓகே, இப்போ இந்த வருஷம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்னும் ஆகவே இல்லை மேடம். ஓகேம்மா, ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்களா மேடம்? ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்களா? இயற்கையான முறையில ஆயிடுச்சா இல்ல நீங்க பண்ணீங்களா? சரி சரிங்கம்மா, இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்கேன் பண்ணி பாக்குறது ரொம்ப அவசியம். இப்போ வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு இப்போ உங்களுக்கு அந்த அபார்ஷன் ஆனதுக்கு மாத்திரைகள் கொடுத்து அது ஃபுல்லா வந்துட்டு வெளியில வரத்துக்கு மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. சோ ஒரு சில டைம்ல வந்து என்ன ஆகும்னா, யூட்ரஸ் வந்து முழுமையாக க்ளீன் ஆகாமல் ஒரு சில பார்ட்டிகல்ஸ், ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உள்ளே இருக்கும், டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அது எல்லாமே நார்மலாக வெளியில் வந்துருச்சா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அது கூட ஒரு ரொட்டீன் பிளட் டெஸ்ட் பார்க்கணும், பேசிக்காக தைராய்டு டெஸ்ட் பார்க்கணும்.
இப்போ வந்துட்டு நமக்கு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஹார்மோன் சேஞ்சஸ் தான் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட்டும் ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்து பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இயற்கையான முறையில் பீரியட்ஸ் வர்றதுக்கு நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மருந்துகள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக ஒரு டானிக் கொடுக்குறோம். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 5 drops வந்துட்டு வெந்நீரில் கலந்து குடிக்கும் போது உங்களுக்கு மாதவிலக்கு நார்மலாக ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஒரு மருத்துவரோட ஒரு கன்சல்டேஷனோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது ஃபேமிலி பிளானிங் பண்ணலை, அதுக்கப்புறம் உங்களுக்கு இர்ரெகுலராக பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு பேசிக்காக வந்து ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கன்சீவ் ஆயிருக்கீங்களா இல்லையா, இப்போது உனக்கு நம்ம கண்ணை மூடிட்டு வந்துட்டு பீரியட்ஸே வரல, இப்போ பீரியட்ஸ் வர்றதுக்கு மாத்திரைகள் எடுக்கணும் அப்படின்னு நம்ம தவறான ஒரு விஷயமோ இல்லை மெடிக்கல் ஷாப்பில் போய் டேப்லெட்டோ நிறைய பேர் எடுப்பாங்க, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இப்போது நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணாததுனால குழந்தை இருக்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு யூரின் டெஸ்ட்டும் பண்ணணும், பிளட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கேன் டெஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் வரத்துக்கு நம்ம மருந்துகள் எடுக்கும்பொழுது உடல் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ டாக்டர். அடுத்த காலரும் லைனில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? சரோஜினி. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? சென்னையில இருந்து. ஓகேமா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னடா உங்க வயசு என்னமா? 74. ஓகேமா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. எல்லா இடத்துலயும் இருக்கு. சரி, ஸோ இப்போ இது வந்து நம்ம மூலிகை மருந்துகளை முழுமையாக குணப்படுத்த முடியும், சரிங்களா? கீழே ஸ்க்ரோலாக இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வர முடியும்னா வந்து பாருங்க, அப்படி இல்லைன்னா மெடிசன்ஸ் வந்து நம்ம கொரியர்லையும் நம்ம அனுப்புகிறோம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 6 months கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். நம்மளோட மருத்துவமனையில் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஸ்பெஷலான ஒரு ஆயில் வந்து கொடுக்குறோம். ஸோ அதை தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு வெயிலில் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நிற்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கடுத்து ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறோம். கொடுக்கறதுனால ஸ்கின்ல எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி முழுமையாக குணமாகும். ஸோ ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்க கோக்னட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நல்லா குளித்ததுக்கு அப்புறமா நல்லா ஈரம் போகிற அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணணும். மெயினாக ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஆயில் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து பேச்சஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் ஹோல்ஸ்லாம் போயிட்டு அந்த நீர்கள் வந்து தங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் வந்து முழுமையாக குணம் பெறாது. ஸோ அதனால் ஸ்கின் ட்ரை ஆனதுக்கப்புறம் கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வரணும். நான் கொடுக்கக்கூடிய ஆயில்ஸும் அதே மாதிரி உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கியூர் ஆகும். ஸோ நம்மளோட மருத்துவமனையில் ஸ்கின்னில் வந்துட்டு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்ம வித்தின் ஒரு 6 months நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்பொழுது முழுமையாக குணம் பெறலாம். 4 தலைமுறைகளாக நம்மளோட மருத்துவமனை வந்துட்டு மூலிகை மருந்துகள் கொண்டு நம்ம எல்லா விதமான நோய்களுக்கும் நிரந்தர தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற தருவாயில் இருந்தால் கூட நம்மளோட மூலிகை மருந்துகள் எடுக்கும் பொழுது முழுமையாக குணம் பெறலாம். இப்போ நம்மளோட மருத்துவமனையில் எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய சோரியாசிஸ் நோய், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்போது நார்மலாக வந்துட்டு ஸ்கின் டோனே இருக்காது, எல்லா இடத்துலையுமே வந்து தோல் உரிகிற தன்மை, பேச்சஸ் இதெல்லாமே நிறைய இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்கள ட்ரெஸ் ஓப்பன் பண்ணாலே ஸ்கின் எல்லாம் அப்படியே கொட்ட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம முழுமையாக குணப்படுத்தியிருக்கோம். ஸோ சர்க்கரை நோயாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி தைராய்டு பிரச்சனைகள், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நார்த்திசு கட்டிகள், உடம்பில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும்
நம்மளோட மூலிகை மருந்துகள் எடுக்கும் பொழுது நிரந்தரமான தீர்வு நம்மளோட மருத்துவமனையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நேரில் வர முடியாதவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் அணுகி டாக்டர்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ண முடியல அப்படின்னா மெடிசன்ஸ் வந்து நீங்கள் கொரியர் மூலியமாகவும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போது உங்களால் நேரில் வர முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மெடிசன்ஸ் வந்து கொரியர்லேயும் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கீழே ஸ்க்ரோல் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நன்றி டாக்டர். அடுத்த காலரும் லைனில் தான் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா. நான் சிதம்பரத்துலேருந்து ஸ்ரீதா பேசுகிறேன் டாக்டர். ஓகே, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் அம்மாக்காக. அவங்க வயசு? 45. ஓகேம்மா, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். எங்கள் அம்மா 45 ஏஜ் ஆகுது டாக்டர். ஓகேம்மா. தைராய்டு ஃபஸ்ட்டு டிஎஸ்எஸ் லெவல் 9 இருந்துச்சு. ஆ சரிம்மா. இப்போ 12 இருக்குது டாக்டர். டேப்லெட் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தைராய்டு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிளட் டெஸ்ட் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் எடுத்து பார்க்கறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுக்கடுத்து இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது தைராய்டு எடுத்த உடனே நமக்கு ரெகுலருக்கு வராது, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது குறைய ஆரம்பிக்கும், அப்புறம் திரும்ப அதிகமாகும், அப்புறம் திரும்ப குறையும், அப்புறம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு 3 to 4 times வந்துட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு ரெகுலரான ஒரு ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறமா வர ரிப்போர்ட்ஸ் தான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்போ ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க, தைராய்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா உடனே வந்து டேப்லெட்டை வந்து ஸ்டாப் பண்ணுற தவறான விஷயம். அதே மாதிரி தைராய்டு அதிகமாக இருக்கும்பொழுது உடனே என்ன பண்ணுவாங்கன்னா டோசேஜ் வந்து அதிகப்படுத்துவாங்க. இப்போ ஜென்ரலாக வந்துட்டு உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இப்போ சுகர் எடுத்துக்கிறோம் இல்லை தைராய்டு பிரச்சனைனா கூட லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மருந்தோட அளவு தான் அதிகப்படுத்துகிறாங்களே தவிர என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மூல காரணம் கணிச்சு நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னாலே நமக்கு ரெகுலர் ஆகும். இப்போ தைராய்டு வந்து நார்மலாக செக்ரீட் ஆகணும் அப்படின்னா நமக்கு பிரெயின்லேருந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகணும். ஸோ பிரெயினில் இருக்கக்கூடிய எல்லா செல்ஸும் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆனால் மட்டும்தான் தைராய்டும் வந்து நமக்கு நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போது இந்த ரிப்போர்ட்ஸ் வச்சுட்டு நமக்கு 100% வந்துட்டு இப்போ உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வந்து முழுமையாக குணமாயிடுச்சு இல்லை அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. திரும்ப ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ நம்மளோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு முழுமையாக குணம் பெறும், இதை பற்றி பயப்பட வேண்டாம். நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா தைராய்டு கிளாண்ட்லேருந்து ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ண வைக்கிறோம். ஸோ அதனால தான் நிரந்தர தீர்வு இருக்குது, வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஹார்மோன்ஸ் அந்த கிளான்ஸ் வந்து நார்மலாக ஸ்டிம்லேட் பண்ணுற அளவுக்கு நம்ம மருந்துகள் கொடுக்கும்பொழுது அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு முழுமையாக குணம் பெறும். ஸோ இப்போ எடுத்துகிட்ருக்க மருந்துகள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆஜியர் மருத்துவமனையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஆங்கில மருந்துகள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட மூலிகை மருந்துகளே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். நன்றி டாக்டர். அடுத்த காலரும் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம். ஆ வணக்கம் மேடம். உங்க பேருமா? சுகன்யா மேடம். எங்க இருந்துமா கால் பண்றீங்க? நான் திருத்துறைப்பூண்டி. ஓகேமா, யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் மேடம். அவரோட வயசு என்னமா? வயசு 30 மேடம். ஓகேமா, டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, பேசலாம். ஓகே மேடம். வணக்கம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. மேடம் மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது மேடம். ஓகேமா. ரெண்டு பேரும் செக் பண்ணதுல வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கவுண்டிங் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க மேடம். ஓகே. 15 தான் மேடம் இருக்கா. சரிங்கம்மா. ஆனா எந்த வித மெடிசனும் நாங்க ட்ரை பண்ணல, சாப்பிடல. சரி, இப்ப ஹோம் மெடிசனா என்ன மேடம் ட்ரை பண்ணலாம்? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு சில விஷயத்துக்கு ரொம்ப கான்சியஸா இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? உங்களுக்கு யூட்ரஸ்ல வந்துட்டு இருக்கு மேடம். உங்களுக்கு 100% எவ்ரிதிங் நார்மல், நீர் கட்டிகள் எதுவும் இல்லை, தைராய்டு லெவல் நார்மலாக இருக்குது, மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட கணவருக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போது நம்ம சொல்லக்கூடிய ஹோம் டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், பட் இருந்தாலும் சைட் பை சைட் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நமக்கு அந்த விந்து அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான வந்து கவுண்ட் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவருக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். குறிப்பாக பாடி வந்து ஹீட் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். உஷ்ணம் வந்துட்டு
இந்த விந்து உற்பத்தியை வந்து கம்ப்ளீட்டாக தடுக்க ஆரம்பிக்கும். ஸோ வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி தலை குளிங்க. இப்போ நான் சொல்கிற டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் போய் பார்க்கலாம். இந்த கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எக்ஸலண்ட்டான மருந்துகள் இருக்குது. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் இப்போதைக்கு வந்து முருங்கை பூ வந்து நீங்கள் சாப்பிடலாம். முருங்கை பூ வந்து பாலில் வேக வச்சு டெய்லி காலையிலையும் நைட்டும் 2 வேளை கொடுத்துக்கிட்டே வாங்க, கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இது கூட நம்மளோட மருத்துவமனைக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்கும் தெளிவாக பதிலளிச்சிங்க. நன்றி. நன்றி. இதே மாதிரி இன்னொரு ஷோல நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.